இப்போ நீங்க பீஸ் வாங்குறீங்க, ஒரு ஈவினிங் உங்களுக்கு கொரியர்ல ரீச் ஆகுது அப்படின்னா கூட நைட்டு நீங்க தோசை ஊத்திடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? நாலு குழியில ஊத்திட்டு ஈவனா சுத்தினீங்கனாலும் வந்துடும். நான் கிரில் பேன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, சப்பாத்தி தவா வாங்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டே ஒரே ப்ராடக்ட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த கல் அப்படி தூக்கும். அப்படிங்களா? ஆமா, இப்ப பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ரெண்டு ஆம்லேட் போடுறது, அப்படியே பிரெட்ட வச்சு ஆம்லேட் போட்டுக்கலாம். 37 குழி பணியாரம் சார். கடைக்காரெல்லாம் வாங்கிடுவாங்க சார். ஆமா சார், 13.5 கிலோ இருக்கும் வெயிட். இது எடுத்து காட்ட முடியாது. பணியார் சட்டில ஒரு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஓ, இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. டக்குனு ஒரு முட்டை ஆம்லேட் எதனா போட்டுக்கலாம். ஓகே, கப் கேக் மாதிரி இருக்கும். கை சுடாது சார். டீ குட்டு ஓகே, பாலிஷ் போனவனே ஆப்ப வரும், கேரண்டி. மினி உத்தாப்பத்துல உங்களுக்கு வந்து நடுவில் ஸ்டார் மாடல் ஒன்று வந்துடும், அதில் ஊற்றிக்கலாங்களா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். இது வந்து ஆப்பத்திலே மூடி சார். ஓ, ஆப்பத்திலே மூடியோட? ஆமாம், மூடி வந்துடும். நல்லா வேகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் சார். எத்து பாலிஷோட வந்துடும். வேற லெவலுக்கு சார். அதாவது இப்படி டோஸ்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் பீஸ். பாலிஷு, டீ குட்டு, ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக இருக்குது. நீங்கள் போனோடனே ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு டைரெக்டாக சொல்லலாம். மேக்ஸிமம் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பொரோட்டா போடுறாங்க. ஓகே, 4 சப்பாத்தி போடுறாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷு ஓகே, மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம். ஓகே, ட்ரில் டேப்பு, வுட் ஆண்டில், அப்புறம் எண்ணெய் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செட்டப்பே வேற லெவல் மாத்தி இருக்கீங்க. என்னன்னா ஃபுல்லா வந்து செட்டப் நம்ம அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். பட் இப்போ டிஸ்பிளே வேற லெவலில் வந்து வச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார், இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யார், எத்தனை வருஷம் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம்னு ஃபுல்லாக சொல்லி. கண்டிப்பாக சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார், 1978 அதாவது 5 ஜென்ரேஷனா வாங்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சார், நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்திருக்கு. வெறும் 100 ரூபாய்? ஆமா, ஒரு 100 ரூபா நீங்க 100 ரூபா போறீங்கன்னா 100 வருஷம் உழைக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்போ 100 வருஷம் உழைக்கும். 100 ரூபாய்க்கு 100 வருஷம் உழைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ப்ராடக்ட் அப்படியே ரேஞ்ச் கூடிடும் சார். ஓகே, இப்ப தோசை கல்லே பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும் சார். நம்ம கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 100 ரூபாய்க்கு இந்த சின்ன பேப்பர் ரோஸ்ட்லேயே சின்னது சார், அதை யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் சார். பேப்பர் குட்டியாக இருக்கும், அதில் பேப்பர் ரோஸ்ட் வந்துடும். ஒரு பீஸ் 100 ரூபா தான் வரும். ஓகே, இன்னொரு திங், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் குறைச்சி தரீங்க, டெலிவரி சார்ஜ் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சி தரீங்க, அது எப்படி உங்களால் முடியாது சொல்லிருங்க சார். ஆக்சுவலாக சார், நாங்கள் பல்காக பண்ணுறோம் சார், அதுதான் சார் மெயின். எங்களோட மோட்டிவேஷனே பல்க் சார். அதுக்கு தான் சார் நம்ம ப்ரைஸை குறைக்கிறது. கஸ்டமர் நிறையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பல்க் கொடுக்க கொடுக்க எங்களுக்கு என்னன்னா சார், வேபிரிட்ஜ் தான் சார், ஃபுல் லென்த்து தான் சார். ஓகே, அந்த லென்த்தில் நம்ம இந்த மந்த் இந்த டார்கெட் நம்ம முடிக்கும் போது கஸ்டமருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸை குறைச்சிரும் சார். கண்டிப்பாக சார். இப்போ லோ ப்ரைஸ் அதாவது ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா திட்டத்திட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ப்ரைஸ் வந்து யாரும் கொடுக்கக்கூடாது சார், அந்த அளவுக்கு லோவாக கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொரியரும் அதே மாதிரி தான் சார், நம்ம ரேட் யாரும் கொடுக்கக்கூடாது. ஓகே சார். ப்ரீஸ் அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார், ஒவ்வொரு ரேஞ்சு. இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இது வெயிட் ஐட்டம், இது ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி ப்ரைஸை குறைச்சிடுவோம் சார். தீபாவளி ஆஃபரில் கொரியரையும் குறைச்சிடுவோம் சார். இதில் இன்னொரு ஐட்டம் இருக்குது சார், கொரியரே ஃப்ரீ பண்ணிடுவோம் சார். ஓ, கொரியரே ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணிடுவோம் சார். ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து நீங்கள் வரும்போது கூட நான் அடுத்த வீடியோ சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து அப்போ ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா இல்லை பே ஆன் டெலிவரி தான் இருக்கு? கேஷ் ஆன் டெலிவரினா ப்ரைஸே கூடிடும் சார், ப்ரைஸ் வந்து கூடிடும். ஆமாம் சார், அதாவது ஒரு பேமெண்ட் இப்போ நீங்கள் போடுறீங்க, ஒரு 500 போடுறீங்கன்னா சார், ஒரு ஆர்டர் நம்பர் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். ஓகே, இப்போ ஏகே பி அப்படின்னு ஒரு ஆர்டர் நம்பர் உங்களுக்கு போயிரு சார், அந்த ஆர்டர் நம்பர் ஒன்று போதும் சார். ஓகே, உங்களுக்கு பீஸ் ரீச் ஆயிருக்கா இல்லையா நீங்களே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ரைட். எங்க கால் பண்ணி இந்த ஆர்டர் நம்பருங்க என்ன பொசிஷனில் இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவோம் சார். இப்போ பேக்கிங் ஆயிருக்கு, டிஸ்பேச் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு இந்த மோக்குன்னு சொல்லிடுவோம் சார். அதே போல் பேக்கிங் மெட்டீரியல் A1 கிரேட் பேக்கிங் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்களோட ரிஸ்க் சார். டோர் ஸ்டெப் வரைக்கும், டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்கள் ரிஸ்க்கில். இன்னைக்கு நான் பணம் போட்டுறோம்னா எவ்வளோ நாளில் கைக்கும் சேருங்க சார்? 2 working days சார், 2 working days கொடுத்துலாம். ஓகே சார், சரிங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்காக இவ்வளோ ஐட்டம்ஸ் காட்டணும்னா கண்டிப்பாக ரொம்ப லென்த் வந்து போயிடும். இன்னைக்கு வீடியோவில் என்ன மாதிரியெல்லாம் ஐட்டம் காட்டலாம் சார்? சார், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சார், அயன் பேப்பர் ரோஸ்ட், நம்மளோட மெயின் லோகோவே பேப்பர் ரோஸ்ட். ஓகே, பேப்பர் ரோஸ்ட் தவால இருந்து கேஸ்டைனில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபினிஷிங் மட்டும் உடனே தோசை வரும், அதை பக்குவப்படுத்த தேவையில்லைங்களா? ஒரு தடவை ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு நீங்க உடனே தோசை சுடலாம். ஓகே, சோ மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்றோம். சோ எல்லாரும் மாதிரி ஒரு ஷீட்டை வாங்கி அப்படிலாம் கிடையாது, இதுக்கு நேர்த்த மெட்டீரியல் கிரேட் செலக்ட் பண்ணி நம்ம அந்த பீஸ் ரெடி பண்றோம். ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும் சார், பல பலனுக்கு. ஆமா, ஃபினிஷிங் பக்காவா இருக்கும், ஷீட் அதெல்லாம் எம்எம்ஏனே போட்டே வந்துடும். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நம்ம 680 கொடுத்துட்டு இருக்கோம். 680 தரீங்க, 680 கனம் பார்த்தீங்கன்னா 6 mm கனத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 6 mm, 6 mm வெயிட்டே நியர்பை 4 kg மேலே வந்துடும். ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு, இது வந்து பைப்பர் என்ன மாடல் சார் கேட்கணும்? இது ஆக்சுவலா பேப்பர் ரோஸ்ட் தவா 12 inch. இதுல மூணு சைசஸ் இருக்கு, ரெகுலர் சைசஸ் மூணு சைசஸ். இது வந்து 12. இது பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. இது 11. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 580 வரும், 580 கொடுத்துடலாம் நம்ம கஸ்டமர். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்பெஷல் சார்? அதே தானா? அதே தான் சார், சைஸ் இப்போ ஒரு சில பேர் எனக்கு பெரிய தோசை பேப்பர் ரோஸ்ட்ல பெரிய தோசைன்னு வாங்க. ஓகே, ஒரு சில பேர் பேப்பர் ரோஸ்ட் அது போக ஊத்தாப்பம் மாதிரி ஊத்துவாங்க. கண்டிப்பா, சோ எல்லாமே இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். ஓகே, நீங்க முதல் தோசை கையிலே உரிச்சு எடுத்துறலாம். இது வந்து 580 வரும். ஓகே, இது ஒரு பீஸ். ஓகே,
என்ன செய்வாங்கன்னா எனக்கு சிறுசு வேணும் அப்படின்னு. ஸோ அவங்களோட சைஸ் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சைஸ் இருக்கும், அந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இது வந்து 10 inch, இது வந்து 480, இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ். தீபாவளி ப்ரைஸ் 480க்கு வந்து தரீங்க. 480க்கு நம்ம கொடுத்துடலாம். எனக்கு இன்னொரு டவுட் வந்துருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் தான் வந்து வைப்பாங்க, கேஸ் ஸ்டவ்ல தான் வைப்பாங்க. இப்போ இது வந்து சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குமா இல்லை? அப்படிலாம் கிடையாது. வெறும் 60 செகண்ட்ல நீங்கள் கேஸை வந்து நீங்கள் கம்மியாக குறைச்சிடணும். ஓகே, கேஸ் ரொம்ப கம்மியாக செலவாகும். அதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். அப்படிங்களா? இதில் நீங்கள் மைனஸே கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். இது எல்லாமே ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மைனஸ் தேடுனாலும் கிடைக்காது கண்டிப்பா சார். ஏன்னா ஹெல்த் வைஸ், ரேட் வைஸ், குவாலிட்டி வைஸ், அதே போல கன்சப்ஷன், கேஸ் கன்சப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க சிம்ல தான் பண்ணனும். நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தோசை சுடலாம். கண்டிப்பா. இது வந்து என்ன ரேட் சொன்னீங்க? 500? இது வந்து 10 சார், 480 வரும். ஓ, 450 வரும். ஆமா, 480 கொடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட் சார். இதுல பாத்தீங்கன்னா அதுலயே இப்ப டிசைனர் எல்லாம் நிறைய கேக்குறாங்க. ஓ, சோ அதுலயே இது டபுள் ஹேண்ட்ல. ஓகே. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கல்ல பேப்பர் ரோஸ்ட்டு, அதில் கொஞ்சம் டிசைனாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கனம் கம்மியாக வரும். ஓகே சார். இது வந்து இதோட ப்ரைஸ் 12 inch வரும், டபுள் ஹேண்டில். ஓகே. இது வந்து 580 கொடுத்துடலாம். 550 டபுள் ஹேண்டில் கொடுக்கும். டபுள் ஹேண்டில் கொடுத்துடலாம். ஓகே. இதுலேயே ஸ்கொயர் இருக்குது, இதுலேயே ஃப்ளாட் இருக்குது, ஒரு 4-5 மாடல் இருக்குது. ஓகே, ரைட்டுங்க. ஆமாம், இது 580 கொடுத்துடலாம். ஓகே சார். நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃப்ளாட், இது பேப்பர் ரோஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு. ஓகே. இது 12 inch. ஓ, இது 680 கொடுத்துடலாம்.
680க்கு வந்து ஆமா கொடுத்துறலாம் கஸ்டமருக்கு கொடுத்துறலாம் ஓகே ரைட்ங்க நெக்ஸ்ட் ஆமா இது பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஹார்ட் சேல் சார் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த உட்டாண்டில பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இப்போ நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த கல் அப்படி தூக்கலாம் அப்படிங்களா ஆமா அந்த ஹீட் எல்லாம் கையில படாது படவே படாது ஓகே 100% ஹீட் படாது ஆனால் கூட படாது சூப்பர் சார் இப்போ இதோட பிரைஸ் என்ன வருதுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல 780 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 780 ரூபாய்க்கு தரீங்க 780 கஸ்டமர் கொடுத்துருவோம் பீஸ் ஓகே ரைட் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ரெண்டு தோசை போடலாம் போல இது சார் இது வந்து ஆக்சுவலா சார் இது எதுக்கு லைக் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பொரோட்டா போடுறாங்க ஓகே 4 சப்பாத்தி போடுறாங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோசையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா தோசை யூஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு நீங்க சப்பாத்தி போறது பெஸ்ட் சூப்பர் சார் நெக்ஸ்ட்ங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே ரவுண்ட் இருக்கு ஓ ரவுண்ட் மாடல் இருக்கு ஆமா அதுலயே ரவுண்ட் இருக்கு இப்போ இது வந்து என்ன வுட்ங்க சார் இது வந்து இது வந்து சார் இதுல வுட் பாத்தீங்கன்னா நிறைய போடுவோம் இதுல டீக் வுட் நம்ம போடுறோம் ஓ டீக் ஆமா டீக் வுட் போடுறோம் மெயினா தான் ஓகே இது வந்து வந்து 780 வரும் 750 ரூபாய் ஆமா ரவுண்ட்ல வந்து வருது இது வந்து அதே தான் சார் சார் இப்ப இதோட லைஃப் எல்லாம் எவ்வளவு இயர்ஸ் வந்து வரும் சார் மினிமம் பாத்தீங்கன்னா சார் இது வுட்ன்ற பொறுத்த வரைக்கும் ஒரு 50 இயர்ஸ் நீங்க வரைக்கும் யூஸ் 50 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகே சார் இப்ப நெக்ஸ்ட் மாடல் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே சார் இது ஃபுல்லா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து காஸ்டைன் சார் ஓ காஸ்டைன் ஐட்டம் சார் இது காஸ்டைன் சீரிஸ் ஃபுல்லா இப்போ நீங்க இங்க கஸ்டமர் வராங்க அப்படின்னா இப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லே ஓகே நீங்க கார் வந்து 50 கார்னால நம்ம இங்க நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் ஓகே ஓகே அது கார் பார்க்கிங் பிரச்சனையே இல்லை நீங்க வாசல் அப்படி காரை நிப்பாட்டிட்டு நீங்க இடம் வந்துடலாம் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணாலும் அவங்க செலக்ட் பண்ணி பேக் பண்ணி கார்ல வரைக்கும் வச்சு விட்டுருவாங்க சூப்பர் சார் இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் காட்டுங்க சார் சார் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து தோசை தவா இது 12 இன்ச்சு சார் பிளாட் இது வந்து கிரைண்டடு ஃபுல் ஃபைன் ஃபினிஷிங் வித் சீசனிங் 12 இன்ச்சு வந்து வருது 12 இன்ச்சு 560க்கு நம்ம கொடுத்துடலாம் 560 ரூபாய்க்கு தரீங்க 560 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் இது வந்து ஃபைன் ஃபினிஷிங் பிளஸ் சீசனிங் ஓ சூப்பர் 560 வரும் சார் பீஸ் பக்காவா இருக்கும் ஓகே சூப்பரா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்ங்க அதுலயே வந்து 12 இன்ச்சில் டபுள் ஹேண்டில் சார் ஓ டபுள் ஹேண்டில் ஆமா டபுள் ஹேண்டில் இது வந்து 610 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்துடலாம் வெறும் 610 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஓகே சார் இது நான் இப்போ காட்டுறது எல்லாமே A1 கிரேடு சார் A1 கிரேடு மட்டும்தான் நான் வீடியோவில் காட்டுவேன் ஓகே ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்குனே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு நாங்கள் சும்மா நான் எல்லாருக்கு மாதிரியும் எந்த பீஸ் அந்த பீஸ்லாம் விற்க மாட்டோம் A1 மட்டும்தான் சேல் கண்டிப்பாக செகண்ட் கிரேடுக்கு சான்ஸே இல்லை செகண்ட் கிரேடு தான் நாங்கள் சொல்லிடுவோம் ஓப்பனாகவே சொல்லிடுவோம் செகண்ட் கிரேடு இருக்கு இதான் ரேட்டு அப்படின்ட்டு ஓகே ரைட் சார் செகண்ட் கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ்லாம் வெறும் 250 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஓ 250 ரூபாய்க்கு அவ்வளோதான் சார் வரும் பட் லைஃப் வராது லைஃப் வராதுன்ற அதுக்கடுத்து வெடிப்பு வரும் நிறைய இருக்கும் ஓகே நம்ம A1 கிரேடு சார் குவாலிட்டி ரிட்டர்ன் பேக் கேரண்டியோட நம்ம பண்ணி ஓகே ரைட் சார் நெக்ஸ்ட் சார் சார் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக கப்பாங்க ஓ கனமா இருக்கு ஆமா கனமா அதுலயே வந்து சிங்கிள் ஹேண்ட் 600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் 600 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் சீசனிங்கோட கிரைண்டிங் கிரைண்டிங் எல்லாம் ஓகே ரைட் சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வெங்காயம் போடுங்களா இல்ல ரெகுலரா வெங்காயம் போட்டு என்ன பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் வெங்காயம் போட்டு நீங்க வதக்க போறீங்க சார் ஓ அதுக்கு அடுத்து நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது பத்தி பிரச்சனை இல்ல சார் இதுலயே அதுலயே டபுள் ஹேண்ட் ஓ டபுள் ஹேண்ட் 620 ஓ only 620 கொடுத்துறோம் 620 ரூபாய்க்கு வந்து தரலாம் ஆமா 620 ரூபாய் கஸ்டமருக்கே கொடுத்துறலாம் ஓகே இதோட வெயிட் எவ்வளவு சார் வரும் சார் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா நியர்பை 3 kg வந்துரும் சார் 3 kg வருது 3 kg வந்து நெக்ஸ்ட் சார் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் இது தோசை தவா சீரிஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா இது ஒரு சூர்யான ஒரு கம்பெனி அவங்க பண்றாங்க ஓகே அதுல பாத்தீங்கன்னா இந்த பீஸ் பாருங்க இது வந்து எஜ்ஜி தவான்னு சொல்லுவோம் எஜ்ஜி ஃபிளாட்டா இருக்கும் ஓகே அப்படியே ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா கேட்பாங்க அந்த காலத்துல மாவு கரெக்டா கீழே தான் போட முடியுமா சூப்பரா இருக்கும் சார் இந்த அட தோசை எல்லாம் ஊத்துவாங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1050 வரும் 1050 ரூபாய் வந்து வருது 1050 ரூபாய் வரும் இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு ஓகே இந்த பீஸ் இருந்தாலும் நம்ம வந்து காம்படிட்டிவான பிரைஸ் ஓகே இதே லைக் பண்ணி வாங்குறாங்க கண்டிப்பா வாங்குறாங்க சார் ஓகே பிரைஸ் காம்படிட்டிவா கொடுக்கணும் நம்ம பிரைஸ் யாரும் கொடுக்க கூடாது அதான் நம்மளோட மெயின் இதுவே இது எல்லாமே தீபாவளி ஆஃபர் வேற நம்ம போட்டுருக்கோம் ஓகே சார் நம்ம பிரைஸ் கொடுக்க கூடாது அப்படி கண்டிப்பா அதே கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு 920 வரும் 920 ரூபாய் வந்து ஆமா ஓகே நெக்ஸ்ட் இப்போ இது பாத்தீங்கன்னா ஆப்பம் மினி ஆப்பத்துல வந்து மினி ஆப்பம் சார் என்னதான் சொல்றீங்க ஆமா சார் இது தீபாவளி டயத்துல இப்போ கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்சம் லைக் பண்றாங்க ஏதாவது ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம் ஒரு 4-5 வெரைட்டி ஸ்வீட் இதுல பண்ணிக்கலாம் ஆப்பமும் பண்ணிக்கலாம் மல்டியா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து மாவு கரெக்டா ஊத்திட்டோம் அப்படியே எடுத்துக்கலாம் ஆமா சார் இதுல கரெக்டா ஊத்திட்டு இப்போ 4 குழியில இப்ப ஒரு முத குழியில ஊத்திட்டீங்கன்னா அது இப்படி சுத்திர வேண்டியதான் இல்லன்னா 4 குழியில ஊத்திட்டு ஈவனா சுத்தினீங்கனாலும் வந்துடும் கரெக்டா வந்துடும் சார் கண்டிப்பா இப்போ நீங்க பழக்கணும்னா ஒரு குழியில ஊத்திக்கலாம் ஆனா 4 குழியில மாவு ஊத்திட்டு ஈவனா சுத்தினீங்கனாலே சூப்பரா வந்துடும் ஆப்பம் வந்துடும் சூப்பர் ஓகே சார் இதோட பிரைஸ் என்ன சார் இது 1180 ரூபாய் 1180 ரூபாய் வருது சார் இப்போ இதுவே வெளியில மார்க்கெட்ல என்ன சார் இருக்கு வெளியே என்ன இது என்ன சார் 1900 ரூபாய் 1700 ரூபாய் இந்த ரேஞ்ச் விற்கிறாங்க என்ன சார் சொல்றீங்க ஓகே நெக்ஸ்ட் சார் கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மினி உத்தாப்பத்திலே உங்களுக்கு வந்து நடுவுல ஸ்டார் மாடல் ஒன்று வந்துடும் அதுலேயே ஊத்திக்கலாங்களா ஆமா கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார் ஓகே இது வந்து ஹெவி தான் பீஸ் பக்காவா இருக்கும் கிரைண்டட் எல்லாமே பண்ணிக்கலாம் 1400 ரூபாய் வரும் ஒரு பீஸ் 1400 ரூபாய்க்கு இது எடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஓகே ரைட் சார் நெக்ஸ்ட்ங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து அடக்கல்னு சொல்லுவாங்க ஓ ஸோ நீங்க இந்த நிறைய பேர் இந்த ஆப்பம் மாதிரி வந்து
வெங்காயம் ஊத்தாப்பம் இதெல்லாம் பண்ணுவாங்க, கேரட் ஊத்தாப்பம் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் லைக்கிங்கா இருக்கும். 760 வரும் கிரைண்டட் வித் சீசனிங், 760 ரூபா. ஆமா, பிராண்டட் ஐட்டம் சார். இப்ப இது வந்து ஸ்டீலா இருக்கு, லேடிஸ் கையில வந்து பிரச்சனை வராது சார். அதாவது இங்க இருக்கிற ஹீட் இங்க வராது சார். ஓ, அங்க வராதா? அங்க அவ்வளவா வராது. அதாவது இங்க என்ன ஹீட் இருக்கோ இந்த ஹீட் வந்து இந்த ஹேண்டிலுக்கு வரவே வராது. ஓகே, ரைட் சார். சோ நீங்க ஹேண்டிலுக்கும் ஹீட் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சீரீஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்ப கண்டினியூ வீடியோல பாக்கலாம். ஓகே, இது வந்து 780 ரூபாங்களா? ஆமா சார், இது வந்து 760 760. ஓகே ரைட் சார், நெக்ஸ்ட் சார். இது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தவா. ஓ, சப்பாத்தி தவா. ஆமா சார், பாக்க செமையா இருக்கு சார். ஆமா, இது ஹேண்டில் இது சீசனிங் பண்ணிருக்கோம், சூப்பரா இருக்கும். கஸ்டமருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதே போல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஒரு ப்ராடக்ட். சோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்கோம். இது பேரு டீ குட் சீரிஸ். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் தான் சார். ஓகே சார், இப்போ இதல வந்து கலெக்ஷன்ல காட்டறீங்களா சார்? ஓவனா காட்டுறேன் சார். ஓகே, ரைட். இது பாத்தீங்கன்னா சார், இது ஆம்லெட் பேன். ஓ, ஆம்லெட் பேன் இது வந்து. ஆமா, சூப்பரா இருக்கும் சார். இப்போ பேச்சுலரா இருக்கீங்க. ஓகே, அப்படினால ஒரு ரெண்டு ஆம்லெட் போறது, அப்படியே பிரெட் வச்சு ஆம்லெட் போட்டுக்கலாம் சார். மல்டியா யூஸ் பண்ணி டீ குட்டா சார்? இது ஃபுல் அண்ட் டீ குட் சார். டீ குட், அதே போல ஹெவி ராடு. ஓகே, இந்த ராடு கணம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஹெவி ராடு. இதோட பிரைஸ் என்ன சார் வருது? 480 கஸ்டமர் கொடுத்துறலாம் சார். பீஸ் வெறும் 480 ரூபாய்க்கு தரீங்க? 480 ரூபாய் கஸ்டமருக்கு கொடுத்துறலாம் வித் பாலிஷோட. ஓகே சார், வித் பாலிஷோட. வித் பாலிஷோட கஸ்டமருக்கே கொடுத்துறலாம் சார். ஒன்லி 480 தான் வரும். ஓகே சார், ஒரு பீஸோட ரேட். ஓகே, நெக்ஸ்ட் சார். சார், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதுலே சின்னதா. ஓ, இதெல்லாம் என்ன சார்? மினி ஸ்கில்லட். ஓ, இது வந்து 450 கஸ்டமர் கொடுத்துறலாம் சார். இப்போ தீபாவளி ஆஃபர் 450 கொடுக்குறீங்க? ஆமா சார். ஓகே, இப்போ இது வெளியில என்ன ரேட் சார் வரும் சார்? இது வெளியே நம்ம தான் சார் இது manufacturing பண்றோம். ஓ, உங்ககிட்ட தான் எல்லாம் போகுது. ஆமா சார், ஆமா, நம்ம தான் manufacturing பண்றோம். அப்புறம் அவங்க வச்சு சேல் பண்றது தான். ஆமா, இனிமே வச்சு சேல் பண்ணாங்க சார். இந்த ரேட்ல இருந்து என்ன சார், இப்போ நீங்க ஒரு 200 பீஸ் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இதிலிருந்து ஒரு 10 ரூபாய் குறைச்சு கொடுப்போம் சார். அவ்வளவுதான் சார். 10 ரூபாய் டு 20 ரூபாய் குறைச்சு கொடுப்போம். 200 பீஸ் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரெடி கேஷ் முன்னாடியே பே பண்ணிருக்கணும். ஓகே, ஏன்னா முன்னாடியே நீங்க ஆர்டர் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பா, ஏன்னா அது செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். இது ராடுக்கு வந்து ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணி இந்த ராடு பாருங்க, இந்த ராடு வந்து கிட்டத்தட்ட 1 இன்ச் உள்ள பட்டா இருக்கும். ஓகே சார், இப்போ ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணுங்க. ஆமாம் சார், இது ரிமூவ் பண்ணி ஓடிஜியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஜியில் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஓடிஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அளவு ராடு வந்து உள்ள ஏறிடும். ஓகே, உள்ள ஏறி ஃபுல் டைட் ஏற்றிக்கலாம். ஓகே ரைட் சார். இப்போ நீங்கள் மறுபடியும் இது வந்து 450 சார். 450 ரூபா தான். ஆமாம், 450 ரூபாய்க்கு கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் நம்ம. ஓகே ரைட் சார், நெக்ஸ்ட் சார். இதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தாளிப்பு. தாளிப்பு? ஆமாம், தாளிப்பு. அதாவது இது வந்து நிறையா பேர் வீட்டில் இன்னி வரைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஓகே சரிங்களா, இது வந்து 450 சேம் பிரைஸ் தான். 450 ரூபா தாளிப்புன்னா என்ன சார்? அந்த கடுகு எல்லாமே பண்ணிக்கலாம் சார். எல்லாமே தாளிப்பு கரண்டிங்கும் போது நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் என்ன சார் வருது? இது 450 வரும் சார். நீங்க டோஸ்ட் பண்ணிக்கலாம். 1% கூட கையில ஹீட் போடாது. 450 ரூபா வருது. 450 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கே கொடுத்துடலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் சார். சார், அது இல்லை, அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்கில்லட் இருக்கு. ஓகே, ஸ்கில்லட் வந்து 680 வரும். 680 ரூபா. ஆமா, இது வந்து 9 இன்ச் ஸ்கில்லட். ஓ, 9 இன்ச் வருது. ஆமா, எல்லாமே ஹேண்ட் ரிமூவர். எல்லாமே ரிமூவபிள் சார், ரிமூவபிள் ரீடைட். நீங்க எவ்வளவு டைட்டாலும் நீங்க வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. அதே போல கட்டையோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா டீ குட் முழுக்க முழுக்க 100% டீ குட். டீ குட் தான் கொடுப்போம். இது வந்து 680க்கு நம்ம கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். 680 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 680 ரூபாய்க்கு கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். இதுலயே பாத்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கும். இது 10 இன்ச். ஓகே, 780 கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். 780 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 780 கொடுத்துடலாம் சார். செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு சார் பீஸ். அதாவது இது எப்படின்னா வெயிட் பேலன்ஸ் பண்ணி யூனிக்கா, அதாவது இப்படி டோஸ்ட் பண்ற மாதிரி சூப்பரா இருக்கும் பீஸ். இப்போ நீங்க ஒரு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் இருக்கும் கண்டிப்பா. சோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணுவோம். ஓகே ரைட் சார், 780க்கு நம்ம கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். 780 ரூபாய்க்கு வந்துடலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சார், இது அதுலயே கடாய் இருக்கும். ஓ, கடாய். ஆமா, 10 இன்ச் கடாய், 680 கொடுத்துடலாம் சார் கஸ்டமருக்கு. சூப்பர் சார், சூப்பரா இருக்கும் சார். இதெல்லாம் குழம்பு கறி குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம், செம்மையா இருக்கும்.
ஊத்தாப்பம் பேன் இருக்கு. ஊத்தாப்பம் நாலு உள்ளது. ஊத்தாப்பம் பிளஸ் பாலிஷ் டீ குட் சீரிஸ். சூப்பர் சார். பாலிஷ் டீ குட் ஃபினிஷிங் பண்ணி பக்காவா இருக்கு. நீங்க போனோனே ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணி டைரக்டா சுடலாம். ஓகே. நைட் யூஸ் பண்ணலாம். ஓகே. 680 வரும் சார் பீஸ். 680 வரும். கஸ்டமர்க்கே கொடுத்துறலாம் சார். ஓகே சார். தாராளமா. ஓகே. நெக்ஸ்ட் சார். அடுத்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அதுலயே வந்து பணியாரம் சார். ஓ பணியாரக்கல். ஆமா. ஓகே. இது லாஸ்ட் டைம் காட்டிந்தமா சார் இல்ல இப்ப புதுசா? சார் இது லாஸ்ட் டைம் இது காட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. ஏனா இது வந்து ரெகுலரா அதிகமா சேல் ஆகும். கண்டிப்பா. ஏனா எனக்கே இது பார்த்தனே லாஸ்ட் டைம் பிடிச்சது. ஆமா. இது அதிகமா சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட். 580 க்கு வித் சீசனிங்கும் கஸ்டமர் கொடுத்துறலாம். 580 ரூபாய்க்கு வித் சீசனிங்கோட கொடுத்துறலாம். ஓகே சார். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த சீசனிங்க்குனா என்ன நான் சீசனிங்னா என்னன்னு கேக்குறாங்க. அதே சீசனிங்னா சார் இது வந்து எப்படின்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு உதக்கும். ஓகே. ரெண்டு வகை சீசனிங் இருக்கு சார். அவன்ல சீசனிங் பண்ணுவோம். ஹை டிகிரில ஆயில் வந்து சமைக்கிற ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்ளை பண்ணி நம்ம சீசன் பண்ணலாம். அது ஒரு வெரைட்டி இருக்கு சார். அது போக நம்ம மேனுவலா பாரம்பரியமா பண்றது வந்து வெங்காயத்துல வதக்கி பண்ணுவோம் சார். ஓ அது ஒரு சீசன். ஆமாங்க சார். பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு எண்ணெயை ஊத்தி கருக வதக்கிடணும் சார். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். கருக வதக்கிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம். சூப்பர் சார். இதோட பிரைஸ் மட்டும் சொல்லுங்க சார். இதோட பிரைஸ் 580 வரும். 580 வரும். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் சார். 580 ரூபா வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாத்துலயுமே பிளாக் கேட்பாங்க. ஓ பிளாக் கலர். அது பிளாக் என்ன வேற ஒன்றும் இல்லை சார், பாலிஷ் பண்ணிட்டு வித் சீசனிங் சார். ஓ பாலிஷ் பண்ணிட்டு வித் அவ்வளோதான் சார். ஓகே. அது வந்து இது பாத்தீங்கன்னா தாளிப்பு. ஓ480 இது நார்மல். ஓகே. அதுலயே வந்து சீசனிங் 100 ரூபாய் கூட சார். 580. ஓகே. கலர் சூப்பரா இருக்கும் சார் பீஸ். 580 வந்து பக்காவா இருக்கும். நீங்க போனவனே சமைக்கலாம் அந்த பீஸ்லாம். நெக்ஸ்ட் சார். அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ஊத்தாப்பத்தவா. ஓ பிளாக் கலர்ல. ஆமா. ஓகே. 780 வரும் சார். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனனுமே வாஷ் பண்ணுமா இல்ல ஏதாவது கெமிக்கல்? சார் இது வந்து வந்து புல் அண்ட் புல் சீசன் பண்ணது. ஓகே. நீங்க ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இந்த ஐட்டம்லாம் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பிடறப்ப ஏதாவது உள்ள போறது அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் 100% அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே. ஏன்னா சீசன் சீசன் பயமா இருக்கு. நம்ம இது ஆர்கானிக் குக்கர் மட்டும் தான் சார். ஓகே. நம்ம எதுவுமே பண்ண மாட்டது. அதெல்லாம் ஃபுல் கேரண்டி. அதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுத்துலாம் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஆமா. அதிலே பாத்தீங்கன்னா இது வந்து 650 வரும் சார். 9-inch கடாயி. ஓகே. எடுத்தே காமிச்சிடணும். 650 ரூபாய். ஆமா. 650 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் கொடுத்துடலாம் சார். ஓகே ரைட்டுங்க. பீஸ் 650 சார். இது வந்து ரொம்ப வந்து ஆக்சுவலா எப்படி கேக்குறதுன்னா இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நம்ம பண்றோம். ஆமா சார். நாலு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். பாலிஷ், மெட்டீரியல் ரெடி பண்றோம், ட்ரில் டேப், வுட் ஹாண்டில், அப்புறம் இந்த ராடு. இவ்வளவு ஃபினிஷ் பண்ணி நம்ம எல்லாம் சேர்த்து 650. அது போக சீசனிங் எல்லாம் சேர்த்து 650க்கு தான் சார். எல்லாமே தீபாவளி ஆஃபர் தான் சார். ஓகே ரைட் சார். எல்லாமே நம்ம பிரைஸ் கொடுக்க கூடாது சார். யாரும் நம்ம குவாலிட்டி கொடுக்க கூடாது. அது ஒண்ணுதான் நம்மளோட லோக்கமே. கண்டிப்பா பிரைஸ் குவாலிட்டி நம்ம தான் நம்பர் ஒன். எம்எம்ஏனா பிரைஸ் குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஓகே ரைட் சார். இதுல பாத்தீங்கன்னா அதுலயே கடாய் இருக்கு சார். கடாய். ஆமா. 750 அதுலயே பெருசு. ஆமா. ஓகே. இது பிளாக் பண்ணி. ஓகே. அது போக பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடலா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 37 குழி பணியாரம் சார். கடைக்காரெல்லாம் வாங்கிடுவாங்க சார். ஆமா சார். 13.5 கிலோ இருக்கும் வெயிட். இது எடுத்து காட்ட முடியாது. 13.5 கிலோங்களா? ஆமா. 13.5 கேஜி வெயிட் இருக்கும் சாமி. எத்தனை குழி சார் இது? 37 குழி சார். 37 குழி. ஆமா. 4,850 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் வித் சீசனிங். 4,750 ரூபாய் கொடுத்துடலாம். 4,850. ஓகே ரைட் சார். கஸ்டமர்க்கே கொடுத்துடலாம். ஓகே. இது ரெண்டுமே அதே மாடல் தான். ஆமாம் சார். ரெண்டு ஒரிஜினல் தான். ஓகே ரைட் சார். ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரில் பேன்லேயே லாங் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம அந்த பார்த்தோம்னா அந்த கம்பெனி ஐட்டம் தான். 1,600 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 1,600. ஆமாம். ஓகே. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 1,350. ஓ சூப்பரா இருக்கும் பீஸ். 1,350 கொடுத்துருங்க கஸ்டமர் கொடுத்து. நெக்ஸ்ட் சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டச் செவன். பார்க்க கிளாஸ் இருக்கே சார். சூப்பராக இருக்கும் சார். ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? 2,270 ரூபாய் கொடுத்துடலாம். 2,270 ரூபாய் ஃபினிஷிங் பாலிஷ் பாத்துக்கங்க பக்காவா இருக்கும். கண்டிப்பா பாலிஷ் பிளஸ் சீசனிங். ஓகே. கொரியர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஈஸியா வாங்கிடலாம் சார் பீஸ். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா பெட்ரோலுக்கே எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க. கண்டிப்பா.
அரை லிட்டர் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ரேஞ்ச் தான் சார் வரும். கண்டிப்பா கொரியர் டோர் டெலிவரி சார், வீட்டு வர ரெடிக்கு ஆனாலும் தர முடியாது. கண்டிப்பா கூடிய கொரியர் ரொம்ப ரொம்ப சீப். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் சார், இது வந்து 1580 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க சார். 1550ங்களா? ஆமாங்க சார். ஓ, இப்போ இதெல்லாம் இது என்ன சீசனிங் சார், 5 லிட்டர் டச் ஓன் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க பிரியாணில இருந்து வெரைட்டி ரைஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஓ, பிரியாணிலாம் நீட்டா செஞ்சுக்கலாம், சூப்பரா பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாலிஷும் இருக்கு சார். ஓகே, இது பாலிஷ் இருக்கு. இந்த இருக்கு பாத்தீங்களா, இது பாலிஷ். ஓ, இது பாலிஷ். ஆமா, அதே தான் சார், 1580 கொடுத்துடலாம் சார். ஓகே, பாலிஷ். இது வந்து 3 லிட்டர் சார், 1480 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 1480 ரூபாய்க்கு? ஆமா. இது சார், சார் இது வந்து சார், இது நிறைய பேர் கேட்கறாங்க சார், இது வந்து ரிவர்ஸ் கிரில் சார். சார் ரிவர்ஸ் கிரில்லா? ஆமாங்க. எதுக்கு சார் இது உண்டு சார்? இது வந்து 2-in-1. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் கிரில் பேன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, சப்பாத்தி தவா வாங்கணும்னு நினைப்பாங்க, ரெண்டே ஒரே ப்ராடக்ட்ல. எப்படி சார் ஆக்சுவலா சர்ட் மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் சார், 2-in-1. இது 650 வித் சீசனிங் பண்ணிக்கலாம். ஓ, 650 வித் சீசனிங். வித் சீசனிங், இது வித்தவுட் சீசனிங் பீஸ். உங்களுக்கு வர்றப்ப வித் சீசனிங்லாம் வரும். ஓகே, அதாவது நீங்க வந்து இப்ப இந்த சைடு வந்து சிக்கன் கிரில் எல்லாம் கிரில் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்தி, தோசை முடியாது சார், சப்பாத்தி சப்பாத்தி போட்டுக்கலாம். ஓகே, சப்பாத்தி புரோட்டா எதுனாலும் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் 650 கொடுத்துடலாம் சார். 650 ரூபாய் கொடுப்பீங்க? ஆமா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி டச் ஓவன் சொல்லுவோம், சில பேர் மினி கிடாய் வித்து லிட்டோட வந்துடும். சூப்பரா இருக்கும். ஒரு ரெண்டு பேர் சமைக்கிறாங்க, ஒரு டீப் அதாவது தம் வேணும், டீப் தம் வேணும். இப்ப நான்வெஜ் பண்றாங்க, உடனே டீப் தம் வேணும், கண்டிப்பா வேணும். இது வந்து அதுக்கு சூப்பரா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 860 வித் பாலிஷ் வித் சீசனிங். 860 ரூபாய்க்கு? ஆமா, 860 ரூபாய்க்கு கம்மியா ஐட்டம் தான் சார். ஓகே ரைட் சார். இது என்ன சார், இது டிஃபரண்டா இருக்கு சார்? இது வந்து ஆப்பத்திலேயே மூடி சார். ஓ, ஆப்பத்திலேயே மூடியோட? ஆமா, மூடி வந்துடும். நல்லா வேகறதுக்கு வந்து நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் சார், வித் பாலிஷோட வந்துடும். வேற லெவலுக்கு சார். ஆமாங்க சார். இதோட பிரைஸ் என்ன சார்? 920 வரும் சார். 920 ரூபா வந்துடும். 920 ரூபா வித் சீசனிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ஹேண்டில் வந்துடும். ஓகே ரைட், உங்களுக்கு ஐஸ் விடாது. ஓகே ரைட் சார். இது வந்து நீர், இது வந்து ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லுவோம். ஓகே, சில பேர் வந்து நீர் தவா சொல்லுவாங்க, சில பேர் அடக்கல் சொல்லுவாங்க. ஓகே, அது விளிம்பு இருக்கும் சார், சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ண. ஓகே, ஒரு சிம்பிளா எனக்கு விளிம்பு உள்ள கல் அப்படின்னா நல்ல பீஸ். 680 வரும் பீஸ், பக்காவா இருக்கும். 680 ரூபா வரும். 680 ரூபாய் கஸ்டமருக்கே கொடுத்துடலாம். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் இது வந்து அதே கம்பெனியோட தான், உங்களுக்கு வந்து 740 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 7 குழி 740 ரூபாய்க்கு 7 குழி 7 குழி கொடுத்துடலாம் சார். அதுலயே கிரைண்டடு. ஓ, இது கிரைண்ட் பண்ணிருப்பாங்க சார். ஓகே, குழிய ஹெவியா வேணும். ஓகே, அப்படி லைக் பண்றவங்க ஃபிளாட்டா ஹெவியா பீஸ் பக்காவா இருக்கும். ஓகே, இதோட பிரைஸ் 1130 ரூபா 1130 ரூபா வருது. பக்காவா இருக்கும் சார். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடாய் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஓ, ஃபுல்லா கடாய் ஐட்டம்ஸ். ஆமா சார், கடாய் ஐட்டம்ஸ், ஸ்கில்லட் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா இந்தந்த பீஸ்லாம் எனக்கு வேணும்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே டைரெக்டா போய் பாக்குற மாதிரி தான் நம்ம செட்டப் இருக்கு. டிஸ்ப்ளே சூப்பரா பண்ணி, சூப்பரா பண்ணிடலாம் சார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின் சார் கஸ்டமர் வரணும், சேலு குவாலிட்டி இருக்கணும், எம்எம்ஏனா குவாலிட்டி இருக்கணும், பிரைஸ் இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார், 9.5 இன்ச் சார் ஸ்கில்லெட். ஓகே, 760 கொடுத்துடலாம் சார், வித் சீசனிங் வித் கிரைண்டிங். 760 ரூபாய்க்கு தரீங்க கஸ்டமர் கொடுத்துடலாம் சார். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் அடுத்து சின்ன சைஸ். ஓகே, இது வந்து சூப்பரா இருக்கும் சார். ஓகே, ஆனா அதை விட வெறும் 40 ரூபா தான் கம்மி. ஓ, அப்படிங்களா? ஆமா, 720 ரூபா 720 ரூபா வரும். ஓகே ரைட், நீங்க வந்து ஒண்ணு இல்ல, எனக்கு ரேட்டு வந்து ஒரு 40 ரூபா டிஃபரெண்ட் பெருசு பேர்னா சூப்பரா பெருசு பேர்லாம். ஓகே, இல்ல நீங்க சிறுசா வேணா இந்த பீஸ் சூப்பரா நீடித்த மாதிரி வாங்கிக்கலாம். நீடித்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் சார், நம்ம உள்ளதான் உள்ளபடி சொல்லிடும் அதையா வெயிட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா கடாய் சார். ஓகே, இது வந்து பாலிஷ் பண்ணி சீசனிங் பண்ணி பக்காவான கடாய். சூப்பர் சார், நீங்க போன உடனே சமைக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இருக்கு சார் சைஸ். ஓகே, நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த கவலையும் வேணா நீட்டா வாங்கிக்கலாம் சார். இது 480 சார். ரேட்டோட சொல்லிருவீங்க? ஆமா சார், ரேட்டோட சொல்லிரலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ப்ளே தான் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கும் சார், நீங்க 12 வரைக்கும் இருக்கு அப்படி நீட்டா. ஓகே, நீங்க வந்தீங்கன்னா ஒரு கவலையும் இல்லாம, கடாயிலே வெரைட்டிஸ் இருக்கு சார். ஓகே, லோ கிரேடு வேணும்னா லோ கிரேடு உள்ள வச்சிருக்கோம். உங்களுக்கு லோ கிரேடு தான் வேணும்னா நம்ம அதை காட்டுவோம். ஓகே, அது நீங்க கஸ்டமர் இங்க டைரக்டா வந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். இது 7 இன்ச் வந்து 480 வரும் சார். ஓகே, வித் சீசனிங் வித் பாலிஷோட. ஓகே, 8 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா 590 கொடுத்துடலாம் சார். 590 ரூபாய்க்கு தரீங்க, சூப்பரா இருக்கும் சார் பீஸ், பக்காவா இருக்கும். நெக்ஸ்ட்ங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் சார். ஓகே, 750 கொடுத்துடலாம் சார், தாராளமா ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ரைட் சார். நெக்ஸ்ட் இதுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 10 இன்ச். இது என்ன ரேட் சார் வருது? 790 ரூபா சார். 790 ரூபா வருது. ஆமா, ஜஸ்ட் இதுக்கு இதுக்கு ஒரு 40 ரூபா டிஃபரன்ஸ். ஆமாங்க சார். ஓகே சார், 10 இன்ச் வந்து 790 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்துடலாம் சார். இது சார், இது வந்து 11 சார். ஓகே, 820 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 820 ரூபா வருது. ஆமாங்க சார். ஓகே ரைட் சார், 40 ரூபா 30 ரூபா டிஃபரெண்ட் தான் சார் வரும். ஏன்னா நம்ம ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டோம், கரெக்டாக இருக்கணும் ரேட்டு. காலம்புலாம் உழைக்க போகுது ஒரு பொருள், நம்ம கடையில் வாங்கணுன்ற பேர் சொல்லணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதோட பிரைஸ் சார்? 960 கொடுத்துடலாம் சார். சைஸ் சார்? 12 இன்ச்சு. ஓகே, பக்கா பீஸு. ஓகே, ஒரு 2 கிலோ வீட்டில் ஒரு 4 பேர் ஜாயின்ட் ஃபேமிலி
சமைக்கிறது கறி கறி எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணிக்கலாம். வெஜ் நான்வெஜ் வதக்குறதுல எங்க வீட்டில் இந்த சிஸ்டம் இருக்கு, நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் இது வந்து சார் சின்னதாக அந்த அதாவது தாலிப்பு கரண்டிலே இப்போனா பேன் கேக் பண்றாங்க இந்த மாதிரி இதை ஓடிஜியில யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஏதாவது டக்குன்னு ஒரு முட்டை ஆம்லேட் எதனா போட்டுக்கலாம், கப் கேக் மாதிரி இருக்கும். $250 வித் சீசனிங், வேற 250 ரூபா தான். 250 ரூபாய் கஸ்டமருக்கு போயிடும் சார். நம்மகிட்ட கம்மி பிரைஸ் தானா இல்ல இதை விட கம்மி? சார் நம்ம இன்னும் கம்மி காட்டுறேன் சார், ஓகே கண்டினியூவா பாருங்க. ஓகே ரைட், இன்னும் கம்மி காட்டுறேன் சார். இது பேர் வந்து குஷி கடாய், 11 இன்ச். குஷி கடாய்ங்களா? ஆமா. ஓ சமா சார், இதோட ஆமா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 960 வரும் சார். 960 ரூபா வந்து 960 ரூபா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இது வந்து நீங்க வந்து கடாய் லைக் பண்றீங்க, ரைட்டு, கடாய் யூசேஜ் இருக்கு, ஃபிளாட்டாகவும் வேணும், முறுக்கும் பண்ணணும், இந்த ஐட்டம் எடுத்துக்கலாம் சார். மல்டிபர்பஸ் மல்டி சார், ஓகே. ஓடிஜியில் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அதிர்சம் முறுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ரைட் சார், 960 கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார் பீஸ். ஓகே சூப்பர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 சைசஸ் இருக்கு சார். இது 11 சார், இது 10, இது 9. ஓ இது 840 தான் சார் வரும். 860 ரூபா தான் வருது. ஆமாம், 840. ஓகே, 840. ஓகே, 840 ரூபா 10 இன்ச். ஓகே சார், எனக்கு 10 இன்ச் ஸ்டாண்டர்டான சைஸ், 10 இன்ச் வேணும் அப்படின்னா 840 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கே போயிடும் சார். ஓகே, வித் கிரைண்டிங் வித் சீசனிங் எல்லாமே A1 ஃபினிஷிங்கு, லோ ஃபினிஷிங்கு நான் காட்டல. ஓகே சார், லோ ஃபினிஷிங் நான் கடைசி காட்டுறேன். ஓகே ரைட் சார், இது வந்து 730 ரூபா வரும், 9 இன்ச். ஓ 730 ரூபா, 730 ரூபாய் கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். ஓகே சார், ஓகே சார். ஆமாம், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் கடாய் பார்ப்போம். கடாயில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இருக்குது. இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து எல்லோரும் லைக் பண்ணக்கூடியது, கொஞ்சம் சேலோவாக வரும். ஓ 420 ரூபா வரும் ஒரு பீஸ். 420 ரூபா வித்து சீசனிங்கோட. ஓகே ரைட் சார், ஃபினிஷிங் பக்காவான ஃபினிஷிங், A1 ஃபினிஷிங். ஓகே நெக்ஸ்ட். ஆமாம், இது அதிலே பார்த்தீங்கன்னா 600 ரூபா வரும். 600 ரூபா வந்துருது. ஆமாம், ஓகே. இது அப்படியே வந்து 680 ரூபா வரும், 12 இன்ச். 680 ரூபா 12 இன்ச் கொடுத்துடலாம் சார். இது சார் சார் இது வந்து 295 ரூபாய்க்கு கொடுத்துலாம் சார். வேறு 295 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கடாய், ஓகே ரைட்டுங்க, வித் சீசனிங் சார். ஓகே, 9 இன்ச் 295 ரூபாய்க்கு கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார், பீஸ் போயிடும் சார். ஓகே சார், இது வந்து சார் இது வந்து 490 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு கொடுத்துலாம் சார், 10 இன்ச் சார், லைட்டாக ஃப்ளாட் வந்துடும். 490 ரூபாய்க்கு கொடுத்து 490 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு வித் சீசனிங் கொடுத்துருவோம். ஓகேங்க சார், இது வந்து பார்த்தீங்கன்னா பனியார் சட்டி. ஓ பனியார் சட்டிங்களா? ஆமாம், லாங் ஹேண்டில் சார், 9 குழி வந்துடும் சார். ஓகே, 450 சார் வித் சீசனிங். 490 ரூபா வித் சீசனிங், வித் சீசனிங் நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே, இது வந்து 450 கொடுத்துடலாம் சார், 10 இன்ச் வித் சீசனிங் சார். 490 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார். இது வந்து 490 சார். 490 ரூபா. ஆமாம், 490 ரூபா வித் சீசனிங். சும்மா மூடி தானே? மூடி வந்து அடிஷனல் சார், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஓகே, வேணும் எல்லா பீஸுக்குமே மூடி இருக்கும் சார். ஓகே ரைட்டுங்க, நம்ம ஓரளவுக்கு மூடி ரெகுலராக வச்சிருப்போம். இதுதான சார் இது 490. இது ஆப்போசிட், இதுதான் சார் இப்போ வந்து ஆக்சுவலாக கை சுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கை சுடாது சார், டீ குட்டு பாலிஷு போனவனே ஆப்போ வரும், கேரண்டி. இதுக்கு மூடி இருக்கு. ஓகே ரைட்டுங்க, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 490 கொடுக்குறேன் சார். 490. ஆமாம் சார், இப்போ நீங்கள் செலியை செஞ்சீங்கன்னா இந்த பீஸுக்கு ஹேண்டில் மட்டுமே 500 ரூபா கேட்பாங்க. நல்லா ஒரு மாஸ்டர் பீஸ் இது வந்து சார். ஆமாம் சார், சூப்பராக இருக்கும். 490 வரும் சார் பீஸ், பக்காவாக இருக்கும் சார். நீங்கள் மூடி வேணா அடிஷ்னல் சார். ஓகேங்க, மூடி வந்து 100 ரூபா தான் சார் வரும். 590 ஹெவி சார், ஹெவி மூடி 300 ரூபா தான் சார் வரும் பீஸு. ஓகே, பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் சார். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அதே தான் சார், சேம் ப்ரைஸு. நீங்கள் எனக்கு உட்டாண்டில் வேணாம், எனக்கு வந்து ஃபைனு எல்லாமே போட்டு, இது 490 அதே ப்ரைஸ். 490 அதே தான், அதே ப்ரைஸ். நெக்ஸ்ட் சார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் வெறும் 190 ரூபாய்க்கு இந்த தாலிப்பு கண்டி கொடுத்துலாம். 190 ரூபாய் சீசனிங் சார். ஓகே, 190 ரூபாய்க்கு தரீங்க, கஸ்டமருக்கே கொடுத்துடலாம் சார். ஓகே சார், வித் சீசனிங்கு தாலிப்பு கண்டி 190 தான். ஓகே, இது அதிலே வந்து உங்களுக்கு ஃபிஷ் சின்ன மினி கிரில்லு சார். ஓகே, அதை விட 20 ரூபா கூட வரும் சார். ஓகே, அந்த அவ்வளோதான் சார், சிக்கன் அதெல்லாம் வந்து. ஆமாம் சார், இதை விட 20 ரூபா கூட வரும். ஓகே ரைட் சார், ஆமாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி தவா சார். ஓ சப்பாத்தி தவா. ஆமாம், சப்பாத்தி தவா பார்த்தீங்கன்னா 590 தான் வரும். 590 ரூபா. 590 ரூபாய்க்கு ஃபினிஷிங்கை பாருங்க. சப்பாத்தி மட்டும் போட முடியுமா சார்? சார் இது வந்து பேர் தான் சார் சப்பாத்தி தவா. ஓகே, நம்ம யூஸ் தான் சார் பொறுத்தது. பரோட்டா, நீங்கள் சப்பாத்தி பரோட்டா போட்டுக்கலாம், ஆம்லேட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பீஸுக்கு பேர் வைக்கணும், நம்ம வைக்கிறதே சார் பேர். கண்டிப்பாக 590 சார் இது பீஸ். 590 ரூபா ஃபுல் ஃபினிஷிங்கு. ஓகே, அதோட வந்துடும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா தோசை தவா சார். ஓ தோசை தவா. ஆமாம், தோசை தவா பார்த்தீங்கன்னா இது 10 இன்ச் வரும். ஓகே, பீஸ் பக்காவா இருக்கும் லாங்காண்ட்ல. ஓகே, ஃபினிஷிங்க பாருங்க, அப்படியே சூப்பரா கிரைண்ட் பண்ணி சீசனிங் பண்ணி 590 கொடுத்துடலாம் சார். 590 ரூபாய்க்கு தரேன். ஆமாங்க சார். ஓகே ரைட், அதுலயே 12 இன்ச் வந்துரும் சார். ஓ, இதுலயே 12 இன்ச் பாத்தீங்கன்னா 660 ரூபா தான் வரும். 660. ஓகே, கஸ்டமரியே கொடுத்துடலாம் சார். இது வந்து 670 ரூபா. 670 ரூபாய்க்கு தரீங்க, கஸ்டமரியே கொடுத்துடலாம். சீசனிங்கோட எல்லாமே சீசனிங் தான் பிரைஸ். ஓகே ரைட் சார். அவ சார் இது பாத்தீங்கன்னா சார் பனியார் சட்டில ஒரு இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஓ இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, பனியார் சட்டி நீங்க வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா வெரைட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு சார். வரமுடியாது, வீடியோ கால்ல கட்ட சொன்னா காட்டுவீங்க? காட்டலாம் சார், தாராளமா வீடியோ கால்ல காட்டி வாங்குறாங்களே நிறைய கஸ்டமர் வந்து. இப்போ 4-5 பேர் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா
மொத்தமாக உட்காந்து வீடியோ கால் பண்ணிடுறாங்க. வீடியோ கால் பண்ணி பல்காக வாங்கிடுறாங்க சார். திட்டத்தட்ட ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணாலே வேறு 1,000 ரூபா தான் சார் கொரியர் ஷிப்பிங்க. 1,000 ரூபாலேருந்து 500 ரூபா தான் சார் வரும், சொல்ல முடியாது சார். வெயிட் பொறுத்தானே சார், ரொம்ப கம்மி தான் கொரியர். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது அரைவல் குத்திவாளிக்கு வந்திருக்கு. ஆமாங்க சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் போயிருக்கோம். சாருடைய ஸ்பீச் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லாஸ்ட் டைம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார். எப்போ மனசு இந்த அளவுக்கு இறங்கி இப்படி பேசுகிறேன், ஏன்னா ஒவ்வொரு ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா ஓனர் இறங்கி பேசவே மாட்டார். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வச்சு பேச விட்டுருவாங்க. இப்போ தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ டைரெக்டாக வராங்கனாலும் அந்த ஒரு அப்ரோச் நீங்கள் இருக்குமா வீடியோ கமெண்ட் சார்? கண்டிப்பாக இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை வீடு தான் சார். ஓகே, நம்ம வீட்டில் சைடில் வந்திருக்கவங்களுக்கு தெரியும் சார், கார் பார்க்கிங்க தான் நம்ம இன்லாச் பண்ணியிருக்கோம். ஓகே சார், டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. உங்கள் அட்ரஸ் எப்படி வரும்னு சொல்லுங்கள் சார். சார் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சார், நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்து 3 இடத்துல ஷாப் இருக்குது. ஓகே, இந்த ஷாப் வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிமேடு சரவணா ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு இபி ஆஃபீஸ் பக்கத்து வீடு. ஈஸி சார், நரிமேடு லொகேஷன். சரவணா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு போட்டீங்கன்னாலே வந்துடும் சார். சரவணா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இபி ஆஃபீஸ் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க சார், இது இபி ஆஃபீஸ் தான் சார். இது அங்கடுள்ளதான் சார் இபி. ஓகே ரைட் சார், நீங்க வந்துட்டீங்கனாலே வெளியே போர்டு இருக்கும். இப்போ நீட்டா உள்ள வந்து மேப் லொகேஷன்ல போட்டா வரலாமா சார்? மேப்ல ஆறாலமா போலாம் சார், எல்லாமே லொகேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே, அதே நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா டீடைல் வந்து கொடுத்துறேன். சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஸ்க்ரோலிங்ல வந்து போயிட்டு இருக்கு சார். எப்ப உங்களுக்கு கால் பண்ணலாம்? எனி டைம் சார், 24 hours எப்பனாலும் கால் பண்ணலாம் சார். எப்பனாலும் கஸ்டமர், இன்னைக்கு காலையில் சார் ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க உங்க ஈரோட்ல இருந்து தான். ஓகே, அவங்க அந்த ராம் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், டூரிங் மாதிரி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கஸ்டமர் சார். ஒரு பஸ் நிறையா வந்து ரிலாக்ஸாக காலையில் 6:30 பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை சார். ஓகே, ரிலாக்ஸாக பார்க் பண்ணிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு மூடி கொண்டு வந்து எல்லாமே செக் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். ஓகே, பக்காவாக ஒரு 5 families எடுத்தாங்க சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து ஈரோட்லேயே எல்லா ஊர்லயும் வைக்க சொல்றாங்க சார். நம்ம வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை சார், கஸ்டமருக்கு நம்ம அங்க வைக்கிறத விட இப்ப நம்ம அங்க வச்சோம்னா அங்க ஒரு ரெண்ட் வரும், அந்த ரெண்ட விட நான் கம்மியா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடலாம். கண்டிப்பா, அதுக்குதான் சார் இங்க நம்ம இல்லாச் பண்ணுங்க. கண்டிப்பா சார், தேங்க்யூ சோ மச் சார். உங்க வேலை பார்த்தீங்கன்னா பிஸி டைம்ல தீபாவளி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு, நான் டைரக்டா நான் வந்து பாத்தேங்க சார். சோ தேங்க்யூ சோ மச். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ண நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து கண்டிப்பா சார். கண்டிப்பா எங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு நான் பெஸ்ட் பண்ணி தருவோம். எங்களோட மெயின் லோகோவே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி லோ பிரைஸ். எங்க பேர் இருக்கும் சார், எம்எம்ஏ எங்க பேர் இருக்கும். எனக்கு